ஃபஸ்ட்டு கொய் இருந்துச்சு, அந்த கொய் எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டோம். எடுத்துகிட்டு இப்போ இதில் வந்து டின்ஃபாயிலும் ரோசி பார்பும் போட்டிருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்குண்டு, டின்ஃபாயிலாம் கலர் தாறுமாறாக இருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வரப்போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நியான்டெட்ராவோட டேங்க் செட்டப்பு பார்த்தீங்களா. ஸோ இது கொஞ்சம் க்ளோ ஆகணுன்றக்காண்டி இதில் போட்டு வச்சுருக்கேன் இப்போதைக்கு, கொஞ்சம் கண்டிஷன் பண்ணுறதுக்காக. இப்போ பாருங்கள் எந்திரிச்சியா பாருங்கள், அப்படி போகிறேன் பாருங்கள், அப்படி பார்க்குது, அப்படி நாண்டு போது பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேதா ஃபிஷா. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து நிறைய விஷயம் வந்து பண்ண போகிறோம். அதாவது நம்ம ஃபார்மில் வந்து புதுசாக நிறையா ஃபிஷஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் தீபாவளி கழிச்சு. ஸோ அது என்னென்ன ஃபிஷஸ் அப்படிங்கிறத வரிசையாக பார்க்க போகிறோம், என்னென்ன ஃபிஷஸ்லாம் புதுசாக வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்ட்டு. ப்ளஸ் நம்மளோட டேங்க்கில் வந்து ப்ரீடிங் விட்டுருந்தோம் இல்லைங்களா, பிளாட்டி வந்து ஷார்ட்டைல் வந்து ப்ரீட் விட்டுருந்தோம், டால்மேஷன் மாலி வந்து ப்ரீட் விட்டுருந்தோம். ஸோ அதெல்லாமே வந்து குட்டி வந்து வந்திருக்கு. ஸோ அதையும் வந்து பார்க்க போகிறோம். அடுத்து என்னென்ன வீடியோஸ்லாம் வரப்போகுது, அதுக்காக நம்ம என்னென்னலாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஏன்னா நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நான் சொல்கிறேன் அது வந்து வீடியோ பாருங்கள் அதில் தெரியும். நிறைய ப்ரீடிங் வீடியோலாம் கேட்டிருந்தீங்க, அதுக்கான ஃபிஷெல்லாம் நம்ம வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே வந்து வரப்போகுது. என்னென்ன வரப்போகுது அப்படிங்கிற அப்டேட் தான் இது ஃபுல்லாக வீடியோமே. ஸோ வீடியோ சூப்பராக இருக்கும், என்ஜாய் பண்ணி பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நம்ம ஃபார்மில் உள்ளே போனோம் அப்படின்னா ஃபஸ்ட்டிலேருந்து பார்த்துட்டு வருமா என்னென்ன ஃபிஷெல்லாம் போட்டு வச்சுருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சு இதில் வந்து நார்மலாக எப்பயும் போல் ஏஞ்சல் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டேங்க் வந்து ஏஞ்சல் டேங்க் தான். இதில் வந்து ரெண்டு வெரைட்டி ஏஞ்சல் போட்டிருக்கோம், ஒன்று வந்து ஒயிட் ஏஞ்சல் போட்டிருக்கோம், அல்பினோ ஏஞ்சல். அடுத்தது நம்ம நார்மலாக அந்த மொசைக் ஏஞ்சல்னு சொல்லுவாங்கல்ல, பிளாக் கலர். ஸோ அந்த ஏஞ்சல் வந்து போட்டிருக்கோம். இதெல்லாமே கொஞ்சம் நல்லா சைஸ் வந்துருச்சு இந்த ஏஞ்சல்லாம் பாருங்கள். ஸோ அடுத்தது கீழே இருக்க தொட்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இதில் வந்து கொய் இருந்துச்சு, அந்த கொய் எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டோம். எடுத்துகிட்டு இப்போ இதில் வந்து டின்ஃபாயிலும் ரோசி பார்பும் போட்டிருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்குண்டு, டின்ஃபாயிலாம் கலர் தாறுமாறாக இருக்குங்க. ஸோ மேல் ஃபீமேல் நீங்கள் இதிலே டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடலாம், அதோட கலர் வச்சே நீங்கள் மேல் ஃபீமேல் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இதில் வந்து டின்ஃபாயில் பூசா போட்டிருக்கோம், ரோசி பார்பும் டின்ஃபாயிலும். டின்ஃபாயில் பாருங்கள் சூப்பராக இருக்குது, அதோட உடம்பு பார்க்குறீங்க சரியா. ஸோ அடுத்தது இது வந்து ஒரு புது வெரைட்டி, நம்ம வந்து நியான் டெட்ராஸ் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம் பாருங்கள். சரியாக தெரியல, நான் வந்து இப்போதைக்கு சும்மா வந்து இதில் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம வந்து இதை வந்து ஒரு டார்க் தீம் டேங்க் வந்து நம்ம செட் பண்ண போகிறோம், அதுக்காக கொஞ்சம் கண்டிஷன் பண்ணுறதுக்காண்டி இதில் வந்து போட்டு வச்சுருக்கேன். இது ஃபுல்லாக உப்பாக இருக்கனால உங்களுக்கு வந்து சரியாக தெரிய மாட்டேங்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வரப்போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நியான் டெட்ராவோட டேங்க் செட்டப்பு பார்த்தீங்களா. ஸோ இது கொஞ்சம் க்ளோ ஆகணுன்றக்காண்டி இதில் போட்டு வச்சுருக்கேன் இப்போதைக்கு, கொஞ்சம் கண்டிஷன் பண்ணுறதுக்காக. நம்மளோட அடுத்த டேங்க் இதில் வந்து விடோ இருக்குது, விடோவும் டைகரும் இருக்குது. ஒரே ஒரு கலர் விடோ மட்டும் இல்லை, எப்படியோ தப்பிச்சு குச்சி வந்துருச்சு. அடுத்ததான் இந்த டேங்க்கு, இதில் நான் ஆல்ரெடி போன தடவை சொல்லியிருந்தேன், கொய்யி போட்டு இது வந்து ரொம்ப டேங்க்கை நாசி பண்ணிருச்சுன்னு. இந்த டோட்டல் செட்டப்பையுமே நம்ம வந்து எடுக்க போகிறோம். எடுத்துகிட்டு இதில் வந்து ஃப்ளோரான் போட போகிறோம், ஃப்ளோரானும் வாங்கிட்டு வந்திருக்கோம் நம்ம. ஸோ அந்த ஃப்ளோரான் வந்து இதில் வந்து போட போகிறேன். ஸோ அதுக்காண்டி வெயிட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த ஃப்ளோரான் ஃபுல்லாமே எடுத்து நம்ம தனியாக பார்ட்டிஷன் பிரித்து ஃபுல்லாத்தையும் போட்டுடலாம். ஸோ இந்த டேங்க்கில் ஷ்ரிம்ப் கிடந்துச்சு, அந்த ஷ்ரிம்புக்கு வந்து ஒரு நாள் எக்கு வந்து இதில் விழுந்துட்டனால அந்த டேங்க் வந்து ஃபுல்லாக அப்படி இதாகிடுச்சு. இந்த டேங்க் வந்து தெளிவாக இருக்குது, இதுலேயும் ஷ்ரிம்ப் தான் இருக்குது. ஸோ இந்த டேங்க் வந்து இதில் தூக்கி மாற்றிட்டு இந்த டேங்க்லேயும் நம்ம இதை வந்து செட்டப் வந்து வைக்கலான்ட்ருக்கோம். அடுத்தது இதில் வந்து மாலி, செல்லும் சாக்லேட் மாலி, ஒயிட் மாலி, பலூன் மாலி, பிளாக் மாலி, எல்லா வெரைட்டி மாலியுமே இதில் இருக்குது. இந்த டேங்க் ரொம்ப நாளாக ஸ்டேபிளாக அது வாட்டுக்கு சூப்பராக போய்கிட்டு இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா அது வாட்டுக்கு ஜம்முன்னு போய்கிட்டு இருக்கு. கீழே வந்து நம்ம வந்து ப்ளூ மார்ஃப் போட்டிருக்கோம், ப்ளூ மார்ஃப் இருக்குது, ஆரஞ்சு மார்ஃப் இருக்குது, எல்லோ மார்ஃப் இருக்குது, அது போட்டிருக்கோம். அதை இன்னும் கொஞ்சம் ஒரு நல்லா செட்டப் பண்ணி அதையுமே கொஞ்சம் நிறையா பெருசாக போட்டுடலாம். அடுத்தது இங்கிட்டு வந்தீங்கன்னா இதில் வந்து பிளாட்டி, பிளாட்டி ஷார்ட்டைல் ரெண்டுமே கலந்து இருக்குது இதில். நான் ஆல்ரெடி வீடியோட இன்ட்ரோவில் சொல்லியிருந்தேன், நம்மளோட பிளாட்டியும் ஷார்ட்டைலும் வந்து குட்டி போட்டிருக்கு அப்படின்னு. ஸோ அதோடய ப்ரைஸை வந்து நான் வந்து காமிக்கிறேன் நான், வெயிட் பண்ணுங்கள், இதே வீடியோவில் நான் காமிக்கிறேன் நான். அடுத்தது இதில் வந்து ஜீப்ரா இருக்குது, ஜீப்ராவில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ ஜீப்ரா. இந்த ப்ளூ ஜீப்ரா வந்து முன்னாடி நிறைய கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு, இப்போ வந்து இடையில நின்றுச்சு, அப்புறம் இப்போ வந்து ஒரு சில இடத்துல கிடைக்க ஆரம்பிக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம ப்ளூ ஜீப்ரா வந்து கலெக்ஷன் வாங்கி போட்டு வச்சுருக்கோம், ப்ளூ ஜீப்ரா இதில் இருக்குது ஃபுல்லாக.
அப்புறம் வந்து கொஞ்சம் பிங்க்கும் கொஞ்சம் ஆரஞ்சு இருக்குது. அடுத்தது கீழே வந்து கௌராமி. இது கௌராமி வந்து பழைய ஸ்டாக் இது, ஏற்கனவே நம்மகிட்ட இருந்த ஃபிஷ் இது. இப்போ புதுசாக கௌராமி வாங்கிட்டு வந்திருக்கோம், எல்லாமே நல்லா பெரிய பெரிய சைஸு, கௌராமி ப்ரீடிங் காண்டி வாங்கிட்டு வந்திருக்கோம். அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா பிளாக்கோ. பிளாக்கோ வந்து இது வந்து அல்பினோ பிளாக்கோன்னு சொல்லுவாங்க, ஒயிட் கலர், இப்படி எல்லோ கலரில் இருக்குவாருங்க. நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, டேங்கை வந்து அதாவது குட்டி போட்டுருச்சு அப்படின்னா அந்த குட்டியெல்லாம் நம்ம தனியாக எடுத்து போடுறதுக்கு டேங்க்கை வந்து நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். முதல் இப்போ ரெண்டு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன், இது ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸும் அது ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சரியா, நமக்கு வந்து குட்டி வந்து வேகமாக வளர்கிறதுக்கு மெயினான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வெயில். வெயில் வந்து ரொம்ப 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 முக்கியமான விஷயம். அப்படி வெயில் படும்போது தான் இதில் பார்த்திங்கன்னா உள்ளக்க பாசம் பிடிச்சிருக்கு. அந்த பாசத்துலேருந்து என்ன வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா பபுள்ஸ் வரும். அந்த அந்த பிளாங்டான்ஸ் எல்லாமே ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த பபுள்ஸ் மாதிரி எப்படி வர ஆரம்பிக்கும். இது ரொம்பவே வந்து முக்கியமான விஷயம். வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது தான் பாருங்கள், ஒரு கோல்டன் ஆல்கேட்டர் வந்து அப்படி ஆல்கையை சாப்பிட்டுட்டு அப்படி உள்ளே போகுது. அதான் தெரியுதா உங்களுக்கு, இங்கே பாருங்கள் எப்படி சாப்பிடுதுன்னு பாருங்கள். ஆல்கேவா சூப்பராக இருக்குல்ல, அதோட அந்த ஆல்கேட்டர் பாருங்கள், சின்ன ஆல்கேட்டர் தான் போட்டிருக்கேன், கோல்டன் ஆல்கேட்டர் நல்லா சாப்பிடுது. அதுவுமே பாருங்கள் வெயிலில் வந்து தான் அப்படி நிற்கிது, நின்று அந்த வெயிலில் இருக்கிற அந்த ஆல்கேவை சாப்பிட்டுட்டு போகுது. ஸோ இந்த மாதிரி வெயில் வந்து ரொம்ப 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 முக்கியமான விஷயம் ஃபிஷ்ஷு வந்து வேகமாக வளர்கிறதுக்கு. நீங்கள் வெயில் படாத இடத்துலையே ஃபிஷ்ஷு வச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா வளர்ச்சி வந்து அவ்வளோ சீக்கிரம் இருக்காது. நீங்கள் அக்வாரியம் ஷாப்லலாம் பார்த்துருக்கலாம், விற்கிறதுக்கு மட்டும் தான் வச்சுருப்பாங்க அப்படிங்கிறனால அது அப்படியே இருக்குது. இதில் வந்து நமக்கு வந்து பிளாட்டி வந்து நிறைய குட்டி போட்டிருக்கு இந்த இதில். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான செடியை முதல் எடுத்துடலாம். ஏன்னா நீங்கள் எப்போவுமே ஒரு குட்டியை போடும்போது அதுக்கு செடி ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா, ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ரிலா செடி வந்து நிறையா இருக்குது பாருங்கள், நல்லா வளர்ந்தும் இருக்குது, பச்சை பசேல்னு நல்லா வளர்ந்துருக்கு. இந்த ஹைட்ரிலாவை எடுத்து கொஞ்சம் நல்லா அலசிட்டு அலசிட்டு அதில் போட்டுரும். இந்த ஹைட்ரிலா செடியை இந்த மாதிரி வெயிலில் போடும்போது உங்களுக்கு நிறையா வளரும். வெயிலில் போடும்போது உங்களுக்கு சீக்கிரமாக வளர ஆரம்பிக்கும், வெயில் படவுமே நல்லா வளர ஆரம்பிக்கும். நிறைய போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, தப்பே இல்லை. எவ்வளோ செடி வேணால் போட்டுக்கலாம் நீங்கள். Thank you.
இதில் செடி வந்து நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இதில் வேலிஸ்னேரியா வந்து பார்த்திங்கன்னா நல்லா செம்மையாக வளர்ந்துருச்சு. அதில் ஒரு வேலிஸ்னேரியா உங்களுக்காண்டி எடுத்து காமிக்கிறேன். இது வந்து நம்ம கப்பில் வச்சுருவோம். ஒரு இது உங்களுக்காண்டி பிடிங்க காமிக்கிற மாதிரி பாருங்க எவ்வளோ நீளமாக இருக்கு. இவ்வளோ நீளம் வளர்ந்துருச்சு. இதில் வந்து அந்த தேவையில்லாத பாசி நிறையா இருக்கு. இதெல்லாத்தையும் நம்ம வந்து கப்பில் போட்டு வச்சிடலாம். இதுக்கு பக்கத்தில் பக்கத்தில் முளைச்சிருக்கும், அதெல்லாத்தையும் விட்டோம்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து இதாயிரும். அடுத்ததாக இதில் வந்து பார்த்திங்கன்னா கலர் ஜீப்ரா. ரொம்ப நாளாக க்ரீன் ஜீப்ரா நம்மகிட்ட இல்லாமல் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து க்ரீன் ஜீப்ராவும் ஆரஞ்சு கலரும் வந்துருச்சு. ஏற்கனவே ஆன்லைனில் நம்மளோட வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணவங்களுக்கு க்ரீன் ஜீப்ரா இல்லாமல் இருந்துச்சு. ஸோ இந்த வாட்டி க்ரீன் ஜீப்ரா நிறைய வந்திருக்கு. இன்னும் அடுத்த ஸ்டாக்கும் க்ரீன் ஜீப்ராவும் நிறையா வந்துடும், வேணுங்கிறவங்க வந்து வாங்கிக்கலாம். ஸோ ஃபுல்லாக வந்து க்ரீன் ஜீப்ராவும் ஆரஞ்சு ஜீப்ராவும் இருக்குது. இதில் வழக்கம் போல் நம்மளோட கேட்ஃபிஷ் இருக்குது. அல்பினோ கேட்ஃபிஷும் ப்ளஸ் வந்து நார்மல் கேட்ஃபிஷும் இதில் கிடக்கு. அப்படிங்கிட்டு போனீங்கன்னா இது ஃபுல்லாக ஃபீமேல் ஃபைட்டர்ஸ். இது ஃபீமேல் பீட்டா, எல்லாமே ஒரே டேங்கில் போட்டு வச்சுருக்கோம். ஏன்னா இது வந்து பெருசாக சண்டை போடாது, எதுவும் பிரச்சனையாகாது. அதனால் ஃபுல்லாக தீமை அப்படி இதில் போட்டு வச்சுருக்கோம். இதில் கோல்டும் கொய்யும் கிடக்கு. ஆக்சுவலாக கோல்டும் கொய் வந்து இந்த மாதிரி சிமெண்ட் டேங்கில் போட்டு வைக்கும் போது தான் ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்குது. அதனால் இதிலே வந்து போட்டு வச்சாச்சு. நான் நெக்ஸ்ட் வீடியோ இன்னொரு வீடியோ வரும் அப்படின்னு சொல்லி சொன்னதில் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிற வீடியோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த டர்ட்டில் செட்டப் தான். ஸோ நம்மளோட ரெட் இயர் ஸ்லைடரோட செட்டப் எப்படி இருக்கான் பாருங்க பையன். ஸோ இவனோட செட்டப் தான் வந்து வெயிட்டிங்கில் இருக்குது பாருங்கள். வச்சோடனே அப்படி கொஞ்சம் நேரத்தில் எழுந்துச்சு, அப்படி ஓடாம பாருங்கள் பாப்போமா. அப்படி முழிச்சு முழிச்சு பார்ப்பேன், பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரத்தில் எந்திரிச்சு டப்பக்குன்னு தண்ணிக்குள்ள ஓடிடுறா பாருங்க. ஆக்சுவலாக டேர்ட்டிலுக்கு வந்து அதுக்கு வந்து நடக்கிற ஏரியா வச்சுருக்கணும், ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஏரியா இருக்கணும், ட்ரை ஸ்பேஸும் இருக்கணும். அதாவது வெயில் காயறதுக்கு, அதோட உடம்பை செல்லை வந்து வெயிலில் வச்சுக்கிறதுக்கு அதுக்கும் இடம் வந்து வைக்கணும். நம்ம இதை பார்த்துக்கிட்டே இருக்கனால போக மாட்டேங்கிறேன். ஆ அந்த காலை லைட்டாக அப்படி நாங்கள் டைம் பண்ணுறோம். நம்ம கேமராவை நகட்டணுன்னு எப்படி நான்ன்றாப்ல அந்த ஓகே. ஸோ அடுத்து இதில் வந்து ஏஞ்சல் இருக்குது. ஏஞ்சல் வந்து ப்ரீடிங் பேர் தான் போட்டு வச்சுருக்கோம். நான் போன வீடியோவில் உங்கள்கிட்ட காமிச்சேன். ஸோ அதுக்கு நம்ம ப்ரீடிங்க்கு தனியாக உள்ள வந்து ஒரு எக் லே பண்ணுறதுக்கு ஒரு இது வச்சுருக்கேன். அதில் எக் லே பண்ணுதா அப்படின்றத பார்ப்போம். இதில் ஃபுல்லாமே லைவ் பிளான்ஸ் வந்து போட்டு வச்சுருக்கோம். சேல்ஸுக்கு தான் இது எல்லாமே ஓம். கப்பாக டைரெக்டாக அப்படியே நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கலாம். வேலிஸ் ஏரியாவிலேருந்து எல்லா வெரைட்டி பிளான்ட்டுமே அதில் இருக்குது. தருவாங்க. ஸோ எல்லா வெரைட்டியுமே இதில் வச்சுருக்கோம். பிளான்ட் எல்லாமே சூப்பராக இருக்குது. இதுவும் நீங்கள் ஆன்லைன்லேருந்து வாங்கிக்கலாம். அப்படி கப்போடே நீங்கள் வாங்கி அப்படி உள்ளே வச்சுக்கலாம். ஸோ நிறைய பிளான்ட் வச்சுருக்கோம். இதுலேயும் பிளான்ட் இருக்குது, எல்லாத்துலேயும் பிளான்ட் வச்சுருக்கோம். கப்போடே அப்படி ரெடி பண்ணி நம்ம வச்சுருக்கோம். ஸோ இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் போட்டு வச்சுருக்கோம். அதையும் நான் காமிக்கிறேன் நான். ஸோ இங்கே இருக்கிறது வந்து ரெயின்போ ஷார்க்கு. லாஸ்ட் டைம் நம்ம ரெயின்போ ஷார்க் வாங்கிட்டு வந்தது எல்லாமே வெளியில் குச்சிருச்சு. ஸோ அதனால் இந்த வாட்டி வந்து மூடி வச்சுருக்கோம்.
நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபிஷ் ஏதாவது புதுசாக வாங்கிட்டு வந்து போடுறீங்க அப்படின்னா சில நேரம் அந்த ஃபிஷ் வந்து வெளியில் குச்சி ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி மூடி வச்சுருங்க. ரெண்டு நாள் மூணு நாளைக்கு இடம் செட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் ரெயின்போ ஷார்க் தான் இதில் இருக்குது. இதுதான் நம்மளோட ஃப்ளோரான் எல்லாமே போட்டிருக்கோம், வாங்கிட்டு வந்துருக்குது. எல்லாமே ரேட்டு கம்மியான ஃப்ளோரான் தான், சிறுசு தான் இது. இனிமேல் தான் இது வந்து ஹம்பு வருதா வரலையா அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஹம்பு வர்றது எல்லாத்தையும் நம்ம தனியாக செப்பரேட் பண்ணி வச்சுருவோம். ஸோ அந்த டேங்க்கில் நான் வந்து போட போகிறேன். எந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து அந்த டேங்க்கில் போட்டுட்டு மிச்சம் இருக்கிறத நம்ம இதிலே வந்து வச்சுக்க போகிறோம். அடுத்தது இதில் வந்து இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கௌராமி எல்லாமே பெரிய சைஸு. கௌராமி இதில் இருக்கிறது எல்லாமே ஏன்னா ப்ரீடிங் காண்டி தான் மெயினாக வாங்கிட்டு வந்துருக்குது. பாருங்க, மெயினாக ப்ரீடிங் காண்டி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க, என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நிறையா ஃபிஷஸ் வந்து நம்ம வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். ஸோ அடுத்த வீடியோஸ் எல்லாம் என்னென்ன வரப்போதுன்னு கேட்டிங்கன்னா டர்ட்டில் டேங்க் செட்டப், ஒரு டர்ட்டில் வச்சுருக்கோன்னா அதுக்கு எப்படி டேங்க் செட்டப் பண்ண போகிறோம் அப்படின்ற இது வரப்போது. ஃப்ளவரான் வந்து நம்ம வந்து பார்ட்டிஷன் போட்டு எப்படி போடலாம், அதோட ப்ராப்பரான முறையே அது ஏன் எப்படி போடுறோம் அப்படின்ற தெளிவான விளக்கம் வந்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம் அந்த வீடியோ வரப்போது. அடுத்தது நியான் டெட்ராக்கு சிம்பிளாக நம்ம வந்து ஒரு டார்க் தீம் செட்டப் வந்து எப்படி பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் நியான் டெட்ரா டேங்க் வந்து வைக்கிறதா இருந்தால் கொஞ்சம் காசு நிறையா செலவாகும் அப்படி இப்படிம்பாங்க. சூப்பராக சிம்பிளாக செலவே இல்லாமல், அதாவது மினிமம் பட்ஜெட்டில் எப்படி ஒரு நியான் டெட்ரா டார்க் தீம் செட்டப் பண்ணலாம் அப்படின்றத ஒரு ஐடியா வந்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம். கௌராமி ப்ரீடிங் வரப்போது, ஏஞ்சல் ப்ரீடிங் வரப்போது. ஸோ இந்த நிறைய வீடியோஸ் அடுத்தடுத்து வரப்போது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வராது. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போட்டதுமே நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபிஷ்டா வெப்சைட்டுக்கு நிறையா வரவேற்பு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. நிறைய யூசர்ஸ் வந்து அதில் இருந்துருக்காங்க, அவங்களோட டேங்க்ஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, நிறைய டவுட் கேட்குறாங்க, ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அதில் வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் உங்கள்கிட்ட நீங்கள் வந்து ஒரு ப்ரீடராக இருக்கீங்க அப்படின்னா, இல்லை ஒரு சேல்ஸ்மேனாக இருக்கீங்க அப்படின்னா அதில் தாராளமாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி உங்களோட ப்ராடக்ட் வந்து நீங்கள் அதில் வந்து சேல் பண்ணிக்கலாம். ஸோ மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை.